ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இன்ஸ்டண்ட்டாக எப்படி ப்ளம் கேக் செய்யலான்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு கால் கப் அளவுக்கு சர்க்கரை ஃபஸ்ட்டு கேரமல் பண்ணுறோம். அதுக்காக இது வந்து நல்லா மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆகி ப்ரௌன் கலர் வர வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது கூட வந்து நல்லா சூடாக கொதிக்க கொதிக்க இருக்கக்கூடிய தண்ணி வந்து ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மேலே தெரிக்கும், கவனமாக செய்யுங்க. ஏதாவது மேலே பட்டுற போது கொஞ்சம் தள்ளி நின்று வந்து சேஃபாக பண்ணிக்கோங்க. இது எல்லாம் கரைஞ்சி இந்த மாதிரி ஒரு ஹனி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இது பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஆற விட்டுருங்க. இல்லைன்னா அதிலே விட்டிங்கன்னா அடுத்த பதத்துக்கு போயிடும். அதுக்கப்புறமா அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துக்குங்க. அது கூட இந்த மாதிரி டேட்ஸ் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன், ஒரு கால் கப்பு. அதே போல் பிளாக் கிரேப்ஸ் ஒரு கால் கப்பு, டூட்டி ஃப்ரூட்டி கால் கப்பு, இந்த மாதிரி முக்கால் கப் சேர்த்துருக்கேன். நட்ஸ் ஒரு கால் கப் வந்து நம்ம சேர்ப்போம், அதனால் இது அது இப்போ சேர்க்க தேவையில்லை. மொத்தமாக ஒரு கப் வர மாதிரி பார்த்துக்குங்க. இது கூட கால் கப் பட்டரையும் சேர்த்து நல்லா வந்து மெல்ட் பண்ணிக்கோங்க. மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் இது எல்லாத்தையும் கொதிக்க விடுங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும். ஒரு 1.5 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா லாஸ்ட் ஒரு 1.5 நிமிஷம் இருக்கும்போது நீங்கள் பேக்கிங் சோடா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா இது மாதிரி நுரைச்சி இதாகி வரும். அதுக்கப்புறமா இது கொஞ்சம் வத்தனதுக்கப்புறமா நீங்கள் ஆஃப் பண்ணி இறக்கி ஆற விட்டுருங்க. இது ஆறுறக்குள்ளாரையே நம்ம அடுத்த ஸ்டெப் வந்து போ செய்யணும். அடுத்த ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏலக்காய், முந்திரி, சரி ஏலக்காய், பட்டை, கிராம்பு, அப்புறம் வந்து ஒரு சின்ன துண்டு சுக்கு, அப்புறம் ஜாதிக்காய். இந்த சுக்கும் ஜாதிக்காயும் பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவு வர மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த சுக்கை வந்து தட்டிக்கோங்க, இல்லைன்னா வந்து மிக்சியில் அரைப்படாது. இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து பவுடர் பண்ணணும். இது கம்மியான குவான்டிட்டிங்கும் போது உங்களுக்கு வந்து பவுடர் ஆகாது. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம இதுக்கு சர்க்கரை சேர்க்கணும். இந்த ரெசிபிக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். அந்த நாட்டு சர்க்கரை வந்து 1/4 கப் எடுத்திருக்கேன். அதையும் இது கூடையே போட்டு நல்லா வந்து பவுடர் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அந்த ஏற்கனவே வந்து ஃப்ரூட் மிக்சர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது சூடாக இருக்கும்போதே அதில் சேர்த்து நல்லா கலந்துருங்க. அப்போ தான் சர்க்கரை வந்து நல்லா உங்களுக்கு வந்து மெல்ட் ஆகி வரும். இந்த அளவு செஞ்சிங்கன்னா கரெக்டாக வரும் உங்களுக்கு. இப்போ இந்த சர்க்கரை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துருங்க. கலந்துட்டு இதுக்கப்புறமா ஆற விட்டுருங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா 3 எக் எடுத்து நம்ம பீட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃப்ளார் வந்து ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் வந்து ஃப்ளார் எடுத்திருக்கேன். அது கூட வந்து 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டு நல்லா 3 டைம்ஸ் சீவ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 3 எக் எடுத்துகிட்டு அதை வந்து எப்பவும் போல் நம்ம பீட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 பிஞ்ச் சால்ட் போட்டு பீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸு சேர்த்து நல்லா பீட் பண்ணி அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஆற விட்டுருக்க அந்த கேரமல் சிரப்பையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணதுக்கப்புறமா இது கூட ஃப்ளார் வந்து 1 ஸ்பூனாக சேர்த்து நீங்கள் மைல்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே ஃப்ளார்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ளார் வந்து எடுத்துக்கோங்க. எதுக்குன்னா 1/4 கப் இந்த நட்ஸு கூட போட்டு மிக்ஸ் பண்ணுறக்கு. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதே போல் இதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் ஃப்ளார் எடுத்துக்கோங்க. அது மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இங்கே வந்து மீதி இருக்க ஃப்ளாரை வந்து இந்த எக் பேட்டரில் வந்து சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை வந்து எதுக்காக இப்படி பண்ணுறோன்னா, இல்லைன்னா இதெல்லாமே கீழே அடியில் போய் தங்கிடும். அதனால் ஃப்ளாரில் மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே வந்து ஒரு கேக் ஃபுல்லாகவே கிடைக்கும். இப்போ அதே போல் ஃப்ரூட் மிக்சர்லேயும் அந்த ஃப்ளாரை வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்து எல்லாம் சேர்த்து ஒன்றா மைல்டாக கலந்துக்குங்க. இப்போ நம்மளோட பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து உங்களுக்கு நல்ல ஹைட் வேணுனா 6 இன்ச்சில் போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா 7 இன்ச்சில் போட்டுக்கோங்க. என்னோடது 7.5 கேட்டு கொஞ்சம் ஃப்ளாட்டாக போயிடுச்சு, அதனால் வந்து நீங்கள் 6 இன்ச் இல்லைன்னா 7 இன்ச்சில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா சைடு கீழே எல்லாமே க்ரீஸ் பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் பட்டர் ஷீட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ப்ரீஹீட் பண்ண அவனில் வந்து 180 டிகிரியில் 30 to 40 மினிட்ஸ் எடுக்கும், ஒவ்வொருத்தரோட அவனை பொறுத்து. இந்த மாதிரி மேலே வந்து ஏதாவது டெக்கரேட் பண்ணணும் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. எனக்கு வந்து 40 மினிட்ஸில் வந்து ரெடி ஆகிடுச்சு. கேக் வந்து சூப்பராக இருந்துச்சு. அந்த ஃப்ளேவர் நம்ம போட்டு அந்த இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஜாதிக்காய் சுக்கு கம்பல்சரி செய்கிறேங்க. ஆத்தென்டிக்காக ட்ரெடிஷ்னல் அப்படி தான் செய்வாங்க.
அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருந்துச்சு. ப்ளம் கேக் ஒரு பேக்கரிக்குள்ளே போன மாதிரி இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டக்குன்னு வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்.